சூப்பரா தயவு செஞ்சு பாருங்க. செம்மையா இருந்துச்சு, ஜாலியா என்ஜாய் பண்ணோம், வேற லெவல்ல இருந்துச்சு. ஸ்டண்ட் செம்மையா பண்ணிருக்காரு, செம்ம டெடிக்கேஷன், பக்காவா வந்து இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உழைப்பை வந்து போட்டிருக்காரு. ரியலா ஒரு லெஜண்ட் வந்து நான் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி வந்து படம் லெஜண்ட் மாதிரி இருக்கு. சூப்பர் படம், நல்லா பார்க்கலாம். நல்லா ட்விஸ்டன் டான்ஸோட நல்லா ஃபேமிலி ஆக்டர் எல்லாம் ஒண்ணு. சரவணா சரவடி மாஸ் ஃபைட்டிங் சீனா செம்மையா இருக்கு. படம் ரொம்ப அருமையா இருக்குண்ணே, சூப்பரா இருக்கு. ஆக்ஷன் சீன்லாம் நல்லா இருக்கு படத்துல. நல்லா நடிச்சிருக்காருண்ணா மாஸ். எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஆக்ஷன், லவ், ரொமான்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா தயவு செஞ்சு பாருங்க. செம்மையா இருந்துச்சு ப்ரோ, செம்மையா இருந்துச்சு, ஜாலியா என்ஜாய் பண்ணோம், வேற லெவல்ல இருந்துச்சு. படம் ஃபுல்லாவே வேற லெவல்ல இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல்ல ட்விஸ்டா இருந்துச்சு, ட்விஸ்ட் ட்விஸ்டா போட்டுந்தாங்க. ஆமா ட்விஸ்ட், ஆமா அவருக்கு ஒரு நல்ல டர்னிங்கா இருக்கும். சூப்பரா இருந்தது படம், போரே அடிக்கல சுத்தமா. நாங்க என்னமோ நினைச்சு வந்தோம், சிவாஜி டூவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு வந்தோம். கடைசியில் வேற லெவல் பண்ணிட்டாரு, போர் அடிக்கல, போர் அடிக்காம போச்சு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. படத்துல ஹீரோயினை காப்பாத்திட்டு வர சீன் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, நாலே ஜோக்லாம் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஒரு சீட் கூட வந்து காலியே இல்லை பாத்தீங்களா. அன்ட்டு செம்மையா பண்ணியிருக்காரு, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவர் எல்லாருமே கலாய்க்கலாம் தான் வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா. பட் ஆனால் ஸ்டண்ட் செம்மையா பண்ணியிருக்காரு, செம்ம டெடிக்கேஷன், பக்காவா வந்து இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உழைப்பை வந்து போட்டிருக்காரு. அந்த விதத்தில் வந்து செம்மையாக ஒரு தமிழன், பச்சை தமிழன் வந்து நடிச்சிருக்காரு ப்ரொடியூஸ் பண்ணி, அதனால் வந்து பாராட்டும். நல்ல மூவின்னு இந்த டயாபெட்டிக் பேஷண்ட்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, மெடிக்கல் மாஃபியா. நல்ல மூவி, ஒரு காமெடி படம் மாதிரி நினச்சின்னு உள்ளே வந்தேன். உண்மையிலே சூப்பராக நடிச்சிருக்காரு, நல்ல ஸ்டோரி. ஒன்ஸ் மோர் பார்க்கலாம். டைரக்டர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஹரி ஜெயராஜ் ஆகட்டும், நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சோசியல் மெசேஜ், உண்மையிலேயே டயாபெட்டிக்கு மெடிசன் கிடையாது, மெடிசன் கண்டுபிடிச்சா என்னென்ன பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. குட் மூவி, நல்லா பார்க்கலாம். நான் பார்த்தேன், சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. நான் வெளியே யூடியூப்லேயும் டிவிலையும் தெரியல, மூவி எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா படம் பக்காவாக இருக்குது. படம் பார்க்கலாம், நல்லா நடிச்சிருக்காரு. நான் மாஸ் விவேக் சாமி, உண்மையில லாஸ்ட்டு படம் விவேக் சார் நடிச்ச சீன்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. குட் மூவி, நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். படம் ரொம்ப அருமையாக இருக்குண்ணே, சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் சீன்லாம் நல்லா இருக்குது படத்தில். என்னண்ணா ஆ, நல்லா பண்ணி, ஃபஸ்ட் டைம் படம் மாதிரி இல்லை, நல்லா பண்ணியிருக்காப்புல, நல்லா இருக்குது தலைவா, சூப்பராக இருக்குது. சூப்பர் சூப்பர் ஹிட் ப்ரோ, நல்லா இருக்குது. ரியலாக ஒரு லெஜண்ட் வந்து நான் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி வந்து படம் லெஜண்ட் மாதிரி இருக்குது. ஆ வாய், நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பர் படம், நல்லா பார்க்கலாம். நல்லா ட்விஸ்டன் டான்ஸோட நல்லா ஃபேமிலி ஆக்டர் எல்லாம் ஒன்று. சரவணா சரவடி மாஸ் வேற லெவல், வேற லெவல் வந்து அந்த லெவல் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ஃபைட்டிங் சீனா செம்மையா இருக்கு, சூப்பராக இருக்கு, ஆனால் சூப்பராக இருக்கு. வேற வேற லெவலில் இருக்கு, அவரு சூப்பராக இருக்கு, வித்தியாசமாக இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருந்துச்சு. செம்மையாக பண்ணியிருக்காரு, டெபியூ மாதிரியே தெரியல, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சார் சாரா தான் இருக்காரு, எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு, அதே மாதிரி சார் சாரா தான் இருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு, டெபியூ மாதிரியே தெரியல, ரொம்ப எமோஷனலாக தான் இருந்துச்சு சாரா பார்க்கும் போது. அதுவும் இல்லாமல் பெரிய விஷயம் என்னன்னா, டப்பிங் பண்ணாமல் அவரோட ரா வாய்ஸே போட்டிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும், அது எங்களுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அவரோட வாய்ஸை வேற யாரும் மிமிக்கோ இல்லை டப்பிங் எதுவுமே பண்ணாமல் ராவாக போட்டிருந்தாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கண்ணெல்லாம் கலகிருச்சு.